திருவள்ளுவர் நாயனார் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். திருவள்ளுவர் ஆன்மீகவாதியாக முழுமையாக ஆன்மீக தோற்றத்தில் இருந்திருக்கிறார் என்ற படங்களும் நமக்கு இருக்கிறது. காவி உடை உடுத்திருக்கிறார், ருத்ராட்சம் போட்டிருக்கிறார், அவர் திருநீர் அணிந்திருக்கிறார் போன்ற படங்கள் இப்போ உள்ள படங்கள் அல்ல, பழைய படங்கள், மிக பழமையான படங்கள். நான் இப்போ சமீபத்தில் கூட ஒரு புத்தகம் படித்தேன், அதில் திருவள்ளுவர் அப்படி உருவகிக்கப்பட்டிருக்கிறார். ஆக ஆதி பகவன் என்றால் கடவுளை என்று சொல்லாமல் இருக்க முடியாது. ஆதி புரீஸ்வரர் என்று நாம் சொல்கிறோம் இறைவனை, ஆதி பராசக்தி என்று சொல்கிறோம். ஆக அந்த ஆதியாக கூட இது இருக்கலாம் அல்லவா. ஆளுநர் என்ற முறையில் இந்த மாநிலத்தில் சில கருத்துக்கள் மாற்றாக இருக்கும்பொழுது அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம், அதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. இன்னைக்கு ராஜராஜ சோழனோட அடையாளமே மறைக்கப்படுவதற்கான முயற்சிகள் எல்லாம் நடக்கிறது. பிறரோட நம்பிக்கை எல்லாமே தவறு, நாம் சொல்கிறது தான் சரி அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. அவர்கள் கருத்துக்களை அவர்கள் சொல்லலாம், இவர்கள் கருத்துக்களை இவர்கள் சொல்லலாம், கருத்துக்களின் விவாதங்கள் நடைபெறலாம், ஆனால் நான் சொல்கிறத தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது எந்த விதத்திலும் தவறு. ஆளுநர் அவர்கள் அதை ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள், அவர்கள் ஒரு நோக்கத்தோடு அதை படிக்கிறார்கள், அவரின் கருத்தையும் கேட்கலாமே, ஒன்றும் தப்பு இல்லையே. தமிழகத்தை சார்ந்தவர்களுக்கு யார் எந்த பதவி கிடைத்தாலும் ஒரு பெண் ஒரு பதவிக்கு வருவது என்பது ஒரு சிரமமான காரியம்தான். அதுவும் அவர்கள் வந்திருக்கிறார்கள், அதற்கு எனது பாராட்டுகள். ஆனால் ஒன்றே ஒன்று, வாரிசு அரசியல் என்பது தான் ஒரு அடையாளமாகி விடுமோ என்ற ஒரு சந்தேகம். ஏனென்றால் தலைவர் அண்ணன், துணை பொதுச் செயலாளர் தங்கை, அப்படி வரும்பொழுது பல தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட அந்த கட்சி, இது நான் என்னோட கருத்தில் இப்படி பல பேர் நினைக்க கூடும் என்று நான் நினைக்கிறேன் அவ்வளோதான். யாரான எப்படி இருந்தாலும் ஒரு பெண் ஒரு பதவிக்கு வருவதற்கு நான் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்காப்பு கலை என்பது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று, பள்ளிகளில் அது பாடமாகவே இருக்க வேண்டும். ஏனென்றால் பெண் குழந்தைகளும் சரி ஆண் குழந்தைகளும் சரி இன்று பல சவால்களை சந்திக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக எனக்கு மிகுந்த கவலை அளிக்கக்கூடியது பள்ளிகளில் கல்லூரிகளில் குழந்தைகள் மேற்கொள்ளும் தற்கொலை முயற்சி. இதே போல தற்காப்பு கலைகளை அவர்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது தானாகவே அவர்களுக்குள்ளே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அதாவது ஒரு சுய நம்பிக்கை, தன்னம்பிக்கை அவர்களுக்கு வருகிறது. எதையும் நாம் சமாளித்து விடலாம் என்ற ஒரு எண்ணம் வருகிறது. அதனால் இந்த தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதும் எனது கருத்தாக இருக்கிறது. அவரை நான் பாராட்டுகிறேன். இந்தியா முழுவதும் இல்லை, அனைத்து மாநிலங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள், அதற்கு எனது பாராட்டுகள். பாண்டிச்சேரியில் வந்து மின் ஊழியர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தினாங்க, அரசாங்கமும் வந்து அதுக்கான நடவடிக்கை வந்து எடுத்துட்டு வருது. ஸோ தனியாரில் வந்து ஒப்படைக்கணும் அப்படிங்கிறதுல அரசாங்கம் உறுதியாக இருக்கிறோமா? அதில் வந்து மக்களுக்கு பயன் இருக்கா? மக்களுக்கு பயன் இல்லாமல் எந்த ஒரு நடவடிக்கையும் அரசாங்கம் மேற்கொள்ளாது. மக்களுக்கு முதல் அவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு பலன் என்ன என்றால் மின் கட்டணம் குறையும், இன்னொன்று மின் வீணாவது தடுக்கப்படும். டிரான்ஸ்மிஷன் லாஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, கடத்தும் பொழுது ஏற்படும் இழப்பு தடுக்கப்படும். அதே போல பல இடங்களில் நடக்கும் மின் திருட்டும் தடுக்கப்படும். அப்படி தடுக்கப்படும் பொழுது நமக்கு இன்னும் பலன் அதிகமாக கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் அதே மாதிரி அங்கே உள்ள சில அடிப்படை வசதிகள், மின் கருவிகள் எல்லாம் புதிதாக மாற்றப்படும். இதில் நான் ஒன்றே ஒன்றை சொல்லிக்கொள்கிறேன், நாளைய தினம் நாளையோ மறுநாளோ அதற்கான அதிகாரிகள் வருகிறார்கள், தீவிரமான விவரமான ஆலோசனை வழங்கப்படும். அதே போல் விவாதத்தில் என்னென்ன சந்தேகங்கள் இருக்கிறதோ அவையெல்லாம் தீர்க்கப்படும். என்னை பொறுத்த மட்டில் நான் ஊழியர்களிடமும் நிர்வாகிகளிடமும் அதிகாரிகளிடமும் மின்துறை அதிகாரிகளிடம் கேட்டுக்கொள்வது, அரசாங்கம் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதான். இன்னொன்று சொல்கிறேன், பல துணைநிலை மாநிலங்களில் வெற்றிகரமாக இது நடைபெற்று கொண்டிருக்கிறது, நடைபெற்று மக்கள் பலனடைந்திருக்கிறார்கள். முதலிலே எதிர்த்த மக்கள் கூட, தனியார் மயம் எங்களோட எல்லா உரிமையும் போயிடும்னு எதிர்த்த மக்கள் கூட இன்று மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அதற்கு பல உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். அதற்காகத்தான், மக்களுக்காகத்தான் எந்த முடிவுமே தவிர வேறு யாருக்கும் இல்லை. இது தனியார் மயம் என்றவுடன் தனியாருக்கு லாபம் கொடுப்பதற்காக அல்ல, மக்களுக்கு அந்த பலன் கிடைப்பதற்காக என்பது மட்டும்தான். அதனால் அதை தெளிவுபடுத்துகிறேன். ஊழியர்களுக்கு
ஒரு சந்தேகம் இருக்கிறது. நமக்கு கிடைக்கின்ற ப்ரமோஷன் கிடைக்குமா? நமக்கு கிடைக்கின்ற எல்லா சலுகைகளும் கிடைக்குமா? நமது வேலைக்கு ஏதாவது பங்கம் வந்து விடுமா? அதெல்லாம் ஒன்றும் வராது என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். தமிழக ஆளுநர் வந்து ஆர் என் ரவி, ஆதி பகவன் முதற்றே உலகு திருக்குறளை 200 வருஷத்துக்கு முன்னாடி ஜி தவறான முறையில் வந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க, அதனால தவறான முறையில் வந்து திருக்குறள் கொண்டு போகப்படுது அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் சொல்றாங்க. தொடர்ச்சியா ஆளுநர் வந்து திருக்குறள் பத்தி பேசிட்டு வராங்க. ஸோ திருக்குறள்ல ஒரு ஆராய்ச்சி செய்யலாம், அவர் சில கருத்துக்கள் எல்லோருக்குமே, ஏதாவது திருக்குறளை பொறுத்தி திருவள்ளுவரை பற்றி பல கருத்துக்கள் பல பேரிடம் இருக்கிறது. உதாரணத்திற்கு திருவள்ளுவர் நாயனார் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். திருவள்ளுவர் ஆன்மீகவாதியாக முழுமையாக ஆன்மீக தோற்றத்தில் இருந்திருக்கிறார் என்ற படங்களும் நமக்கு இருக்கிறது. காவி உடை உடுத்திருக்கிறார், ருத்ராட்சம் போட்டிருக்கிறார், அவர் திருநீர் அணிந்திருக்கிறார் போன்ற படங்கள் இப்போ உள்ள படங்கள் அல்ல, பழைய படங்கள், மிக பழமையான படங்கள். நான் இப்போ சமீபத்தில் கூட ஒரு புத்தகம் படித்தேன், அதில் திருவள்ளுவர் அப்படி உருவகிக்கப்பட்டிருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்களும் இருக்கிறார்கள். ஆக ஆதி பகவன் என்றால் கடவுளை என்று சொல்லாமல் இருக்க முடியாது. ஆதி புரீஸ்வரர் என்று நாம் சொல்கிறோம் இறைவனை, ஆதி பராசக்தி என்று சொல்கிறோம். ஆக அந்த ஆதியாக கூட இது இருக்கலாம் அல்லவா? அதனால் என்ன சொல்கிறேன் என்றால், அவருக்கு ஒரு கருத்து இருக்கிறது. அவர் ஆளுநர் என்ற முறையில் இந்த மாநிலத்தில் சில கருத்துக்கள் மாற்றாக இருக்கும் பொழுது அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார், அதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தில் அடையாளங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இருக்கிற அடையாளங்கள் தான் பழைய அடையாளங்கள்னு சொல்ல முடியாது. ஒருவேளை மறைக்கப்பட்ட அடையாளங்களை மீட்டெடுக்கலான்னு கூட நினைக்கலாம் இல்லையா? இப்போ உதாரணத்திற்கு வள்ளலார், அவரின் அடையாளத்தை மறைக்கப்படுகிறது, திருவள்ளுவரின் அடையாளம் மறைக்கப்படுகிறது, இன்னைக்கு ராஜராஜ சோழனோட அடையாளமே மறைக்கப்படுவதற்கான முயற்சிகள் எல்லாம் நடக்கிறது. அதனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கலாம், பிறருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கலாம். நமக்குள்ள நம்பிக்கை நம்ம எப்படி மதிக்கிறோமோ அதே மாதிரி பிறரோட நம்பிக்கையும் மதிக்கணும். பிறரோட நம்பிக்கை எல்லாமே தவறு, நாம் சொல்கிறது தான் சரி அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. அவர்கள் கருத்துக்களை அவர்கள் சொல்லலாம், இவர்கள் கருத்துக்களை இவர்கள் சொல்லலாம், கருத்துக்களின் விவாதங்கள் நடைபெறலாம், ஆனால் நான் சொல்கிறத தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது எந்த விதத்திலும் தவறு. ஆளுநர் அவர்கள் அதை ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள், அவர்கள் ஒரு நோக்கத்தோடு அதை படிக்கிறார்கள், அவரின் கருத்தையும் கேட்கலாமே, ஒன்றும் தப்பு இல்லையே. ஒரு ஆளுநர் அலுவலகமாக இருந்தாலும் ஒரு பஞ்சாயத்து அலுவலகமாக இருந்தாலும் அது மக்களுக்கானது தான். மக்களை யாருமே சந்திக்க முடியாது என்று யாருமே சொல்ல முடியாது. நேற்று நான் ஒரு 27 பேரை பார்த்தேன். இது எல்லாமே தீர்க்கக்கூடியது. ஆக ஒருவர் சந்திக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அதற்காக நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் அதிகாரத்தில் தலையிடுகிறோம் என்று இல்லை. நாம் ஒரு அலுவலகத்தில் இருக்கும் பொழுது, ஒரு அதிகாரத்தில் இருக்கும் பொழுது நம்மால் சில பேருக்கு சில தீர்வுகளை கொடுக்க முடியும் என்றால் இது உதவி செய்கிறத கூட எப்படி இப்போ அரசியலாக்குவீங்க? சந்திக்கிறத கூட எப்படி அரசியலாக்க முடியும்? இது வந்து நேரங்காலத்தை நாம் பயன்படுத்தி நாம் ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்து அவர்களை பார்த்து அவர்கள் என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு கேட்டு குறிப்பெடுத்து அதிகாரிகளிடம் சொல்லி நேரம் செலவு செய்து கொஞ்சம் பேருக்கான உதவலாம் என்று நினைப்பதை கூட தவறு என்று சொன்னால் எப்படின்னு நான் கேட்குறேன். அது எந்த முதலமைச்சர், அதுவும் அண்ணன் ரங்கசாமியெல்லாம் அதை தவறாக நினைக்க மாட்டார். ஏனென்றால் அவருக்கு நன்றாக தெரியும். நான் தெலுங்கானாவிலையும் இதை நடத்தி கொண்டு வருகிறேன், இங்கேயும் நடத்துகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தமிழகத்தில் இயக்கத்தின் தலைவராக இருக்கும்போது கூட ஒவ்வொரு செவ்வாய்க்கில், அப்போ நான் எம்பி கிடையாது, அப்போ எல்லாம் கேட்டாங்க நீ எம்பியா எம்எல்ஏவா நீ மினிஸ்டரா நீ தீர்த்திடுவியான்னு கேட்டாங்க. நான் பல பிரச்சனைகளை நான் தீர்த்தேன். அதனால் நான் செவ்வாய்க்கிழமை சார், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மக்கள் சந்திப்பு என்று ஒன்று நடத்தி கொண்டு தான் இருந்தேன். மக்களை சந்திப்பது ஒரு சாதாரண ஒரு மனிதாபிமானம் உள்ள யார் வேண்டுமானாலும் ஒரு அதிகாரத்தில் இருக்கும்போது செய்வது தான் என்பது எனக்கு. இல்லை, அது சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறதாப்பா, எங்கே எல்லா திட்டங்களும் அனைவருக்காகவும் தான். அதாவது மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் சொல்கிறார்கள், மிக தெளிவாக சொல்கிறார்கள், அனைத்து திட்டங்களும் அனைவருக்குமாகத்தான். ஆக அந்த அனைவருக்கும் என்று தான் சொல்மே தவிர இந்த பிரிவு இந்த பிரிவு இந்த பிரிவுன்னு சொல்ல ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள்.
அதனால் இது எல்லாமே மக்களுக்காக நடைபெறுதான். இல்ல மேம், அந்த திப்பு வந்து இப்போ வேற எதுல இருக்கு, புது திட்டத்துக்கு வந்து பேர் வச்சிருக்கலாம் அப்படின்னா இல்ல, எது செஞ்சாலும் அதுக்கு ஒரு விமர்சனம் வரதான் செய்யும். அதற்கு அரசாங்கம் ஒரு முடிவெடுக்கிறது என்றால் அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம், அவ்வளவுதான். திமுகவின் துணை பொதுச் செயலாளராக கனிமொழி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. உங்க கூட போட்டிட்டவங்க பல நண்பர் தமிழகத்தை சார்ந்தவர்களுக்கு யார் எந்த பதவி கிடைத்தாலும் ஒரு பெண் ஒரு ஒரு பதவிக்கு வருவது என்பது ஒரு சிரமமான காரியம்தான். அதுவும் அவர்கள் வந்திருக்கிறார்கள், அதற்கு எனது பாராட்டுகள். ஆனால் ஒன்றே ஒன்று, வாரிசு அரசியல் என்பது தான் ஒரு அடையாளமாகி விடுமோ என்ற ஒரு சந்தேகம். ஏனென்றால் தலைவர் அண்ணன், துணை பொதுச் செயலாளர் தங்கை, அப்படி வரும்பொழுது பல தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட அந்த கட்சி, இது நான் என்னோட கருத்தில் இப்படி பல பேர் நினைக்க கூடும் என்று நான் நினைக்கிறேன், அவ்வளோதான். யாரான எப்படி இருந்தாலும் ஒரு பெண் ஒரு பதவிக்கு வருவதற்கு நான் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.